மாநகரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ரயில் நிலையம், ராமநாதபுரம், பீளமேடு, காந்திபுரம், ஹோப்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக காமராஜர் சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே கோவை புறநகர் பகுதிகளான தொண்டாமுத்தூர், மாதம்பட்டி, கணுவாய், தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் கணுவாய் பகுதியில் உள்ள தடுப்பணையிலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடியது. இதனால் இருபுறங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிறிது நேரத்திற்கு பின்னர் மழைநீர் வடிந்ததை தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. கோவை மாநகரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி ஆய்வு செய்தார். கோவையில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சாய்பாபா காலனி ரயில்வே சுரங்கப்பாதையில் வெள்ளத்தில் தனியார் பேருந்து சிக்கிக் கொண்டது. பின்னர் பேருந்தினை பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் தீயணைப்பு துறையினர் மீட்டனர். கனமழையால் தீபாவளிக்கு துணிகள் வாங்க சென்றோர் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மழை நல்ல மழைங்க, லாக் ஆயிடுச்சு, லாக் ஆயிடுச்சு. தீபாவளி ட்ரெஸ் வாங்க வந்தது, இப்போ லாக் ஆகி நின்றுட்டோம். இப்போ ட்ரைனேஜ் வேறு லாக் ஆயிடுச்சுங்களா? இங்கேயும் போகிற வழி இல்லை, அங்கேயும் போகிற வழி இல்லை, அப்படி நின்றுக்கிறோம். இதனிடையே லங்கா கார்னர் பகுதியில் கோவை ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம IEEE மூலமாக கார்பரேஷன்ல ஒரு ஹெல்ப்லைன் போட்டு எவ்ரி கம்ப்ளைண்ட் வந்து டீம் உடனே அனுப்பிச்சிட்டு இருக்கோம். மழைநீர் அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார். கோவையில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் ஆவாரம்பாளையத்தில் வீடுகள் தண்ணீரில் மிதக்கும் காட்சிகள் தான் இவை. நேற்று மாலை கொட்டி தீர்த்த கனமழையால் ஆவாரம்பாளையம் பட்டாளத்தம்மன் கோவில் வீதியில் 50 மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இந்நிலையில் மழைநீரை வெளியேற்றும் பணிகளை கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசிக்கும் மக்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். ஒரு மணி நேரம் பெய்த கனமழைக்கு சேலம் மாநகரம் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட காட்சிகள் தான் இவை. சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சேலம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, அரிசிப்பாளையம், தாதம்பட்டி, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் இருசக்கர வாகனங்கள் தண்ணீரில் மிதக்கும் நிலை உருவானது. இருசக்கர வாகனங்கள் மட்டுமின்றி காரும் மழைநீரில் சிக்கிக் கொண்டதால் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து காரை தள்ளி பத்திரமாக மீட்டனர். சங்கரன் கோயில் சங்கரன் நாராயணசாமி கோயிலுக்குள் புகுந்த மழைநீருக்கு மத்தியில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சிகள்தான் இவை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கரிவலம் வந்தநல்லூர், இருமன்குளம், குருக்கல்பட்டி, புளியம்பட்டி, அழகாபுரி, திருவேங்கடம், கலிங்கப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால்
இதனால் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ச்சியான வானிலை நிலவியது. இந்த நிலையில் சங்கரன் கோயில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோயிலுக்குள் மழைநீர் புகுந்தது. மழைநீருக்கு இடையே நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம், கடலூர், அரியலூர் உள்ளிட்ட 9 உள் மாவட்டங்களில் திங்கட்கிழமை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் திங்கட்கிழமையன்று மிக கனமழை வரையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. செவ்வாய்க்கிழமை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மழை இருக்கும் என நியூஸ் 18 பிரத்யேக பேட்டியளித்த தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். சொல்ற மாதிரி அரபிக்கடல் பகுதியில் ஒரு வானிலை நிகழ்வு, வங்கக்கடல் பகுதியில் ஒரு வானிலை நிகழ்வு உருவாக போகுது. அந்த இருக்கு, இது ரெண்டுக்கும் இடையில் நல்ல இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து கடல் பகுதியில், ரெண்டு கடல் பகுதிகளுக்கு இடையில தான் நம்ம நிலப்பகுதி இருக்கு. இப்போ நிறைய காற்றினுடைய போக்கு வந்து நிலப்பகுதியை நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இப்போ அரபிக்கடல் பகுதியில் இருந்து வரும்போது மேற்கு திசையிலிருந்தும் அரபிக்கடல் இருந்தும் நமக்கு காற்றுடைய போக்கு ஈரப்பதம் வரக்கூடிய சூழ்நிலை, கிழக்கு பகுதியிலிருந்து நமக்கு ஈரப்பதம் இருக்கக்கூடியது. இந்த இரண்டுக்கும் இடையில் வந்து ஷியர் ஜோன் உருவாகுது. நமக்கு வந்து கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று மாறக்கூடிய இந்த பகுதி வந்து தமிழக பகுதியுடைய செல்லுது. இதன் காரணமாக நமக்கு அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு மழையானது பரவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இப்போதைக்கு ரெட் அலர்ட் ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும், கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் மட்டுமே விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் இடங்களில் தடுப்புகளை அமைத்து மூடும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செவ்வாய்க்கிழமை மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழை பாதிப்புகள் குறித்த புகார்களை தெரிவிப்பதற்காக இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்ட மக்களிடம் உதயநிதி ஸ்டாலின் குறைகளை கேட்டறிந்தார். மழை சம்பந்தமா என்ன கம்பெனி அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின், அடுத்து வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் அதிதீவிர மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவித்தார். தற்பொழுது ஓரிரு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறாமல் இருந்தால் அவற்றை சுற்றி வேலி அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளோம். பொதுமக்களுடைய பார்வைக்கு அப்படி ஏதாவது மூடாமல் இருக்கும் கழிவுநீர் பாதைகள் பற்றி தகவல்கள் வந்தால் அதனை உடனடியாக மாநகராட்சிக்கு சமூக வலைதளங்கள் மூலம் தெரிவிக்கலாம். 13,000 தன்னார் வீடுகள் அரசுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை 15-16 தேதியில் தோங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. எப்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் கூறிய காட்சிதான் இது. இந்தியாவை பொறுத்தவரையில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் மூலம் மழை கிடைத்து வருகிறது. இதில் தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை மூலமே அதிக மழை கிடைக்கிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன், 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகும் என்றார். மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நாளை தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது தொடர்ந்து வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 15-16 தேதிகளில் புதுவை, வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்கரை அருகில் நிலை கொள்ளக்கூடும். வடகிழக்கு பருவமழை 15-16 தேதிகளில் தோங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. பொதுவாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20 தேதி தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு 15 தேதியே தொடங்குகிறது என்று பாலச்சந்திரன் கூறினார். மதுரையில் கனமழையால் பல்வேறு இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. 3 மணி நேர கனமழையால் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகள் தனித்தீவுகளாக மாறிய காட்சிகளே இவை.
மதுரையில் 3 மணி நேரம் கொட்டிய கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது. மதுரை மணிநகரம் ஒர்க்ஷாப் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் 5 அடி உயரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்து கொண்டது. மழை நின்று பல மணி நேரத்திற்கு மேலாகவும் தண்ணீர் வடியாமல் இருந்தது. அதன் பிறகு மாநகராட்சி ஊழியர்கள் மின்மோட்டார் மூலம் நீரை வெளியேற்றினர். பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் நோய் பரவும் அபாயம் எழுந்திருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அந்த பூச்சி வட்டமே வீடுகளை அதிகமாக வருது. சின்ன பிள்ளைய வந்து யாரும் நடமாட முடியல. ரொம்ப வந்து சிரமமா இருக்கு. மீனாட்சி அம்மன் நகர், குறிஞ்சி மலர் வீதி ஆகிய இடங்களிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. மழைநீரில் கப்பல் விட்டு விளையாடும் அளவுக்கு மதுரை மாநகரில் வெள்ளம் சூழ்ந்த காட்சிகளே இவை. மதுரையில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மாட்டுத்தாவணி அருகே சாத்தையாறு ஓடைக்கரை உடைந்து TM நகருக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள 300 வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. மழைக்காலத்தில் ஓடை நீர் வெளியேறி ஊருக்குள் புகுந்து வருவதாகவும் ஓடையை சுற்றி கான்கிரீட் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 6 எடுத்து உள்ள போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் கஸ்டமரை வந்து கால் பண்ணி வர சொல்லி அவரும் நானும் சேர்ந்து தண்ணிக்குள்ள போய் இறங்கி கொண்டே கொடுத்து வரோம். இதனிடையே மதுரை காதக்கிணறு அருகே சென்னையெந்தலில் கண்மாய் உடைந்ததில் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்தது. என்ன பண்றது?